ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் எந்த மாதத்தில் வரும் அப்படின்றதையும் 14,317 போஸ்டிங்கான அறிவிப்பு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன அலசல் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்க்கும்போது 2019 வந்து 6/3/2019 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டல் வேக்கன்ஸியை பொறுத்த வரைக்கும் 8,824 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லாக் அப்படின்ற ஒரு வேக்கன்சி வந்து ஒரு 22 வேக்கன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது 2019 நோட்டிபிகேஷன் ஒரு அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் 2020 வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 17/9/2020 வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,906 போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 11,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதுக்கப்புறமா 2021 இன்னைக்கு பார்க்கும்போது தமிழக அரசு சட்டசபையில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் காவல்துறைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நிதி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 14,317 வேக்கன்சி வந்து ஃபில்லப் பண்ண போகிறதா சட்டசபையில் அமைச்சர் நிதியமைச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இது இந்த நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2020 சரி 2019 சரி இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த் கேப் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து 9ஆம் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக வந்து. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண அடுத்த 1 மாதம் வரைக்கும் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டேட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறமா தான் அதுக்கான எக்ஸாமினேஷன் வரும். எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த 20 நாள் அல்லது 1 மாதத்துக்குள்ளே அதுக்கான ரிசல்ட்டு வந்த அடுத்த 15 நாளைக்குள்ளே அதுக்கான ஃபிசிக்கலுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்ச அடுத்த 6 மாதம் கழித்து தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் வந்து 2020 வந்து ரிலீஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஃபிசிக்கல், ஸோ 2020 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனோட ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து நடந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான ஃபிசிக்கல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அளவு தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சென்டர் கொடுத்துருக்காங்கோ எல்லா சென்டர்லேயுமே நடந்துகிட்ருக்கு. அந்த சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமா அதற்கான மெடிக்கலும் முடிஞ்சதுக்கப்புறமா, ஸோ ஃபிசிக்கல் வந்து ட்ரைனிங் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து அடுத்த 4 மாதம் வரைக்கும் அவங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். ஸோ 2 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் இருக்கும். அந்த 6 மந்த் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நாள் வரைக்கும் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சிறுவை பண்ண தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஒரு வாட்டி தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரைனிங் முடிஞ்ச அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒவ்வொரு இயருக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ எந்த இயரில் எந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வரும்போது ஸோ நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் இருக்கும். தேங்க்யூ.